Welcome to Majalan Majal Academy. This video gives you the answers for exercises A and B on page numbers 90 on the lesson The Story of Mulan, 10th English Unit 3 Supplementary Reader, Samacheer Kalvi, and also for TNPSC exams. Prepared and presented by Dr. Amal Arokya. Question A. Choose the best answer. Question 1. Mulan goes to the battle instead of her father because A. She wants to be a soldier. B. She was asked to join the army. C. Her father is old. And D. Her brother is sick. Mulan battle-ku war-ku poraanga avanga appavukku padala yena 1 avanga soldier aganum virumbunaanga 2 avangala army la join panna solli irundaanga 3 avanga appa ரொம்ப உடம்பு வயசு அதிகமானவராக இருந்தார். 4 அவங்க பிரதருக்கு உடம்பு சரியில்லை. எது கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ் ஹேர் ஃபாதர் பாஸ் இஸ் ஓல்டு. ஸோ முலன் வந்துக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப வயசானவர் அப்படிங்கிறத நம்ம கதையில் தொடக்கத்திலேயே படிச்சிருக்கோம். நம்பர் 2. வாட் இட் முலன் டூ பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? 1. ஏ டுக் லீவ் ஃப்ரம் ஹர் மதர். பி கட் ஆஃப் ஹர் ஹேர். சி ப்ரேட். அண்ட் டி மேட் அ ட்ரெஸ் ஃபார் வார். ஸோ ஏ டுக் லீவ் ஃப்ரம் ஹர் மதர் இல்லை, சி ப்ரேடு இல்லை, கட் ஆஃப் ஹர் ஹேர், டி மேட் அ ட்ரெஸ் ஃபார் வார். இது ரெண்டு லேசாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் கதையை படிச்சிருந்தீங்கன்னா வந்துக்கிட்டு அவங்க அப்பாவோட ரோப் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு ட்ரெஸ் எடுத்து பண்ணினாங்க செஞ்சாங்கன்னு இருக்காது. தேர் ஃபோர் டி இல்லை. தேர் ஃபோர் கட் ஆஃப் ஹர் ஹேர். வாட் இட் முலன் டூ பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். முன்னாடி கத்தி எடுத்துகிட்டு போய் கருப்பான நீளமான கூந்தலை வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு பாடத்தில் படிச்சிருக்கோம். நம்பர் 3. What is the story about? இந்த கதை எதை பற்றியது? A. Winning. B. Friendship. C. Women Empowerment. D. Patriotism. இந்த ஸ்டோரி ஜெயிக்கிறத பற்றி உள்ளதா, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உள்ளதா, விமனுக்கு வந்துக்கிட்டு முழு அதிகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதா, இல்லை வந்துக்கிட்டு நாட்டுப்பற்றல் பற்றி பேசுகிறதா அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்டோரி இஸ் அபவுட்? It is about women empowerment. அப்படிங்கிறது answer. Question 4. The emperor asked Mulan to stay with him in the palace as his... இந்த எம்பரர் பேரரசருக்காரே அவங்க சண்டையெல்லாம் முடிஞ்சிருப்பார், முலனை வந்துக்கிட்டு என் கூடைய பேலஸில் தங்கிக்கங்க அப்படின்னு எப்படி தங்க சொன்னார், என்னவா தங்க சொன்னார் அப்படின்னா, A. Wife. B. Royal Advisor. C. Army General. And D. Friend. So என்ன answer? ராயல் அட்வைசர். நம்ம ஆக்சுவலாக அங்கே பாடத்தில் பார்க்கும்போது அட்வைசருக்கு ஸ்பெல்லிங், இங்கே அட்வைசருக்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ராயல் அட்வைசராக தான் இருக்க சொன்னாங்க. நம்பர் 5. தி எம்பரர் கேவ் முலன் டேஷ். எம்பரர் முலனுக்கு என்ன கொடுத்தாங்க? 6 ஆசஸ் அண்ட் 6 வார்ட்ஸ், டெத் சென்டென்ஸ், கோல்டு, 6 கேமல்ஸ். எது கரெக்டான ஆன்சர்? ஸோ தி எம்பரர் கேவ் முலன் 6 ஆசஸ் அண்ட் 6 வார்ட்ஸ். நமக்கு சொல்லியிருப்பாங்க அவங்க ஊருக்கு போகும்போது ஊருக்கு 6 ஆசஸையும் 6 ஃபைன்ஸ் வார்ட்ஸையும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு இருந்திருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் 6. ஹவு டிட் பீப்புள் ஆஃப் த வில்லேஜ் ரியாக்ட் டு முலன் ஆஃப்டர் ஹர் ரிட்டர்ன் ஃப்ரம் த பேட்டில். சண்டையிலேருந்து கிளம்பி அவங்க வில்லேஜுக்கு வந்த பிறகு அவங்க மக்களோட உணர்ச்சி பாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, 1 சேர்டுகர், 2 மாக்டர், 3 பனிஷ்டர், அண்ட் 4 ஸ்கோல்டர். சேடுகர் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக உணர்ச்சிகரமாக வரவேற்றாங்க, அவங்கள கேலி பண்ணாங்க மார்க்டட். பனிஷ்டுகர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. டி ஸ்கோல்டர்கர் அவரை திட்டினாங்க. நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு தெரியும், லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன். ஸோ சேடுகர். ஹவு டிட் பீப்புள் ஆஃப் த வில்லேஜ் ரியாக்ட் டு முலன் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஃப்ரம் த பேட்டில், தே சேடுகர். நம்ம பிள்ளை தான், இதுதான் வந்து சைனாவை காப்பாற்றிருக்கு நம்ம முலன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம படத்தில் பார்க்குறோம். க்வெஸ்சன் பி. Identify the character or speaker of the following lines. 1. I heard about it in town. யார் சொல்கிறது? முலன்ஸ் ஃபாதர். இங்கே வெளியே துணி துவச்சிக்கிட்டு இருக்க முலன் வீட்டுக்குள்ளே போய் இப்படி புரிஞ்சே கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது முலனோட அப்பா சொல்லுவார், ஆமாம்மா நான் அதை கேட்டேன் டவுனில் அப்படின்னு சொல்லுவார்.
தர்ஃபோர் முலன்ஸ் ஃபாதர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்பர் டூ, ஐ எம் யுவர் சன் நவ், நான் உங்களோட பையன் இப்போ. யார் சொன்னது உங்களுக்கு தான் தெரியுமே. முலன், முலன் வந்துக்கிட்டு உள்ளார போய் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு வெளியே வந்து ஐ எம் யுவர் சன் நவ், உங்கள் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க முலன். நம்பர் த்ரீ, த ஜென்ரல் இஸ் அ உமன், அப்படியா அப்படின்னு சொல்றது யாரு? த சோல்ஜர்ஸ், த சோல்ஜர்ஸ் தான் சொல்லுவாங்க. எப்போனா எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துருச்சு, ஜென்ரலுக்கும் நம்ம முலனுக்கும் ஃபீவர் வந்துருக்கு, அப்போ போய் டாக்டர் போய் உள்ளார போய் டென்ட்டில் போய் செக் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் டாக்டருக்கு தெரியுது அது பொண்ணுன்னு. அது பொண்ணுன்னு சொன்னோன்னா சோல்ஜர்ஸ் கேட்பாங்க, அப்படியா உமனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேர் ஃபோர் சோல்ஜர்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நம்பர் ஃபோர், முலன் ஸ்டே வித் மீ இன் த பேலஸ், முலன் என் கூடையே அரண்மனையில் தங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும் யாரு? தி எம்பரர், எம்பரர் வந்துக்கிட்டு அங்கே ஜெயிச்சுட்டு வந்து கொடுப்பாரு, நீ பொண்ணுங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அந்த தண்டனைலாம் விட்டுட்டு நீங்கள் எங்கூடையே தங்கிரு அப்படின்னு சொல்லுவார். தேர் ஃபோர் எம்பரர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நம்பர் ஃபைவ், யூ ஆர் டூ கைண்ட் சார், நீங்கள் ரொம்ப கைண்டு, ரொம்ப ரொம்ப மேலே பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது யார்? அதுவும் உங்களுக்கு தெரியும் முலன். தேர் ஃபோர் இப்படி கேட்ட உடனே நீங்கள் ரொம்ப கன்சர்ன், ஆனால் நான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே அட்வைஸ் ஆர்வெல்லாம் இல்லை, நான் வந்து என் குடும்பத்தோட போய் தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு படிச்சிருக்கிறேன் நம்ம. தேர் ஃபோர் லெசனை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிட்டிங்க, திரும்ப திரும்ப மீனிங் சொல்லி இங்கேருந்து முன்னாடி பின்னாடி ஒரு தடவை முழுசுமாக வாசிட்டிங்க அப்படின்னாவே எல்லா ஆன்சரும் இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். த நெக்ஸ்ட் இஸ் எக்ஸசைஸ் சி த ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த க்வெஸ்சன்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல். அது முன்னிக்கே தெரியும் இந்த 12th கைடு போடுறதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். தேர்ஃபோர் உங்கள் கமெண்ட்டை வந்துக்கிட்டு இந்த வீடியோவுக்கு பிறகு போடுங்க. தேங்க்யூ.